பாத்து பாத்து குழந்தை பாத்து பாத்து அழுகுது குழந்தை. அன்பை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சி மிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்களுக்கு அவங்களோட என்ன குழந்தை? ஆண் குழந்தை. பேர் என்ன? இனேஷ் வைக்க சொல்றாங்களா? இனேஷ் வச்சு இனேஷ். மரணமடைந்ததுனால நம்ம ஒட்டப்படாதத்துல தேர்தல் எதுக்கு வரணும்? எதுக்கு வரணும்? நம்ம சட்டமன்ற ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி இருக்காரு. இங்க பொதுவா தெரியும், அம்மாவுக்குலாம் தெரியும், இடைத்தேர்தல் ஏற்கனவே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மரணமடைந்து விட்டாரா, இல்ல அவராவே பதவியை ராஜினாமா பண்ணிட்டாலும் வரும். இங்க நம்ம சுந்தரராஜன் திடகாத்திரமா ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி இப்ப உங்கள்ட்ட வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. காரணம் என்ன? பழனிசாமி, பன்னீர்செல்வம், இவங்க ரெண்டு பேரும் அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறம், அம்மா மறைவுக்கு அப்புறம் இந்த ஆட்சிய நம்ம யாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் அன்னைக்கு அன்னைக்கே இந்த ஆட்சியை அமைக்கணும். அம்மா இருந்தப்ப இருந்த ரெண்டு பேர்ல பன்னீர்செல்வத்தை ரெண்டு முறை இருந்தார் தற்காலிக முதல்வரா. அம்மா இருந்த காலத்துல தெரியும் உங்களுக்கு, அவரை வந்து முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆக்கணும். அன்னைக்கு ஆக்கின உடனே அவரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பதினஞ்சு பன்னீர்செல்வம் கையை கொடுத்தா கூட கடிக்க தெரியாத ஆறு மாசம் குழந்தை மாதிரி இருந்தவரு. திடீர்னு பார்த்தா அவர் பசுந்தோல் போடுறது புள்ளி மாதிரி அவர் பிஜேபியோட ஏஜென்ட்ங்கிறத வெளிக்காட்ட ஆரம்பிச்சது. வேற வழி இல்லாம அவரை தூக்கி போட்டோம். எல்லாம் தேவத்துல சின்ன மரம் வரணும்னு இன்னைக்கு பழனிசாமி இருக்காரு. இவர் எல்லாம் எல்லாம் சொன்னதுனால நீங்க பன்னீர்செல்வமும் சேர்ந்துதான் சின்னம்மா தான் முதலமைச்சர்னு முன்மொழிந்தார். நீங்க தொலைக்காட்சி எல்லாம் பாத்திருப்பீங்க. ரெண்டு நாள் எங்க கூடவே இருந்த பன்னீர்செல்வம் திடீர்னு போய் தியானம் இருக்கிறேன், அம்மாவுடைய நினைவிடத்துல நினைவிடத்துல போய் தியானம் இருக்கிறேன், நான் வந்து தர்ம யுத்தம் தொடங்க போறேன். இப்படி பதவி இல்லைன்னு பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம், அம்மாவுடைய ஆட்சி தொடரணுங்கிறதுக்காக அன்னைக்கு ஜெயிலுக்கு போற அன்னைக்கு கூட இந்த கட்சியும் ஆட்சி வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சின்னம்மா என்ன பண்ணாங்க, நம்ம அண்ணன் பழனிசாமிய ஏற்கனவே தென்மண்டலத்திலிருந்து பன்னீர்செல்வத்தை ரெண்டு முறை ஏற்கனவே அம்மா இருந்த போய் இருந்தாரு. இப்ப நம்மளும் ஆக்கணும் சரியில்லைன்னு எடுத்துட்டோம். சரி, கொங்கு மண்டலமும் தென்மண்டலம் மாதிரி அம்மாவுக்கு ஆதரவான பகுதி, அங்க இருக்கிற ஒருத்தர் ஆக்க வேண்டும். அம்மாவுடைய அமைச்சர்ல இருந்து எடப்பாடிய தேர்ந்தெடுத்தாங்க. அன்னைக்கு பாத்திருப்பீங்க, அவங்க ஜெயிலுக்கு போற அன்னைக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் உட்பட இங்க வந்திருக்காரு. நம்ம கென்னடி இப்பதான் எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அங்கெல்லாம் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க சொன்னதுனால அவர் முதல்வர் ஆக்கினாங்க. அந்த நினைச்சிருந்தா அவங்க அக்கா பேர என்ன ஆத்திரம் ஆக்கியிருக்க முடியாது. நான் ஆசைப்பட்டதை எங்க சித்திட்ட சொல்லி ஆயிருக்க முடியாது. நாம எல்லாம் பதவி வெறி பிடிக்கல, அதெல்லாம் கட்சியில உள்ளவங்க இருக்கட்டும்னு முதல்வர் ஆக்கினா எந்த ஊருங்கிறாரு? நம்மள கட்சியை விட்டு நிற்கணும். அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி தலைவரை, அவரால் முதலமைச்சரான கருணாநிதி தலைவரை கட்சியை விட்டு தூக்கி போட்டதும் தமிழ்நாடு ஃபுல்லா தொண்டர்களும் அப்ப தலைவர் கூட நாலு எம்எல்ஏ போனாங்க. இப்ப இவங்க ஒரு 18 எம்எல்ஏக்கள் சேர்ந்து பழனிசாமியை போய் கேள்வி கேட்டாங்க, எப்படி நீங்க வந்து இது மாதிரி பண்ண முடியும் நீங்க? அது மாத்திரம் இல்ல, இந்த ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தப்ப பழனிசாமியை மாத்திரப்ப வந்தப்ப பன்னீர்செல்வம் திமுகவோட சேர்ந்து எழுத்து ஓட்டு போட்டால துறைமுகராகிறீங்க, எப்படி அது நியாயம் அப்படி எல்லாம் கேட்டப்ப பழனிசாமி இவங்களெல்லாம் மோடி இருக்கிற தைரியத்துல தைரிய நீக்கம் பண்ணார். நீங்க செலக்ட் பண்ண அம்மாவுக்காக ஓட்டு போட்ட ஒரு எம்எல்ஏவை இவர் யார் நீக்கிறதுக்கு? அதனாலதான் நீதிமன்றத்துல முதல்ல முறையிட்ட சுப்ரீம் கோர்ட் போய் தான் அங்க ஜெயிச்சிருவோம். டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போக முடியாததுனால படிப்படியா போனோம். இப்பயும் அந்த 1.5 வருஷம் நீதிமன்றத்துல இருந்ததுனால நீங்கள் விரும்பாத அந்த ஆட்சி தொடர்ந்துச்சு.
சரி, இதுக்கு மேல தொடர் விடக்கூடாது, நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் போட ஜெயிக்கிறதுக்கு 6 மாசம் 1 வருஷம் ஆயிடும் அப்படின்னு நம்ம தேர்தலை சந்திக்கிறோம்னு சொன்னோம். இப்ப அதனாலதான் இந்த தேர்தல் வந்திருக்கு. இந்த ஆட்சி அம்மா, இது அம்மாவுடைய ஆட்சி. அம்மா நீங்க சொல்லுங்க, இருங்க, அவங்க சொல்லட்டும். அம்மாவுடைய ஆட்சி, அம்மா அம்மாவுடைய பேரை சொல்லிக்கிட்டு போலியான ஆட்சி. இது வந்து துரோகிகளோட ஆட்சி. இதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த ஆட்சியை வந்து மக்கள் விரும்பல. அம்மா என்ன திட்டத்தை எல்லாம் தடை செஞ்சாங்களோ உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிற திட்டங்களை அம்மா தடை. இப்ப ஸ்டெர்லைட்ல 13 பேரை துப்பாக்கி சூடு நடத்துறாங்களா? இது அம்மா தான் நடந்திருக்குமா? அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு காத்துல மாசுபடுது, எங்க ஊர்ல தொழிற்சாலை வேணாம், மூடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு போராட்டம் பண்ணா கலெக்டர் வந்து மனு வாங்க வேண்டியதுதானே? துப்பாக்கிகளை சுட சொன்னா 13 பேர் செத்து போனாங்க. இன்னை வரையும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. கேட்டா அவங்க அதுக்கு போராட்டம் பண்ணா நம்ம எல்லாம் சமூக விரோதியா? மக்கள் நீங்க ஒரு இது தண்ணி வேணும்னு போராட்டம் பண்ணா எங்க எங்க லோக்கல்ல எங்க ஒன்றிய செயலாளர் வந்து யாருங்க ஒன்றிய செயலாளர்? சிவசுப்பிரமணியன் வந்து உங்களோட போராட்டம் பண்ண சமூக விரோதியா? அது அது மாதிரிதான் எங்களுக்கு காத்து வந்து மாசுபடுது, இந்த ஆலை எங்களுக்கு வேணாம். நான் சொல்றது சரியானு பாருங்க தம்பி, நான் வந்து ஏதோ ஓட்டு வாங்குறதுக்காக சொல்ல, நான் சொல்றது நியாயம்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இல்லடி வேணாம். அம்மா தான் நடக்குமா? நீட் தேர்வு ஏழை எளிய மாணவ மாணவிகள், +2 சிலபஸ் தமிழ்நாடு சிலபஸ்ல எக்ஸாம் வைக்காம சிபிஎஸ்இ போர்டு வச்ச 1176 மார்க் எடுத்த அந்த பாப்பா அன்பு மகள் அனிதான்னு சொல்லுவான். ஏன்னா என் பொண்ணோட ஒரு வயசு தான் சின்ன பொண்ணு. 1176 மார்க் எடுத்த அந்த அனிதா வரைய அதை பாஸ் பண்ண முடியல. காரணம் என்ன? இவங்க படிக்காத சிலபஸ் போய் வச்சா எப்படி தெரியும்? அதுல போய் அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அது வேணாம்னு அம்மா இருந்த வரைக்கும் தடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் அந்த பழனிசாமி ஆச்சு இங்க விட்டுட்டு ஹைட்ரோ கார்பன், இன்னைக்கு கூட ஹைட்ரோ கார்பனுக்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதி கொடுத்துருக்காங்கிறாங்க. விவசாயத்தை அழிக்கணும். தமிழ்நாட்டு மோடிக்கு என்ன என்னன்னா, அப்ப 2014 தேர்தலில் இந்தியா முழுவதும் அவருக்கு அவர் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. நம்ம மாநிலத்தில் நீங்க யாரு நம்பல? மோடியா இந்த லேடியா? அம்மா கேட்டாங்க, லேடிக்கு ஓட்டு போட்டுக்கிறீங்க. அம்மா எதிர்த்தவர் மோடி. அதனாலதான் கோவத்தில் அம்மா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 73 நாள் ட்ரீட்மெண்ட்ல இருந்தப்ப அவர் வந்து பார்க்கல. அந்த கோபம் தான் அம்மாவை கொண்டிருந்தா தெரிஞ்சிருக்காங்க. மோடிக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் தெரியாதம்மா. கவர்னர் வந்து பார்த்தாருல, பார்த்து என்ன பார்த்து அம்மா கை காட்டினாங்கன்னு சொல்றாரு. கவர்னர் என்ன, நம்ம கவர்னரா? பிஜேபி காரரு. அதுக்கு ஆறுமுகசாமி விசாரணை இன்னை வரைக்கும் பன்னீர்செல்வம் வர தபாய்க்கிறாரு. ஏன்னா கடைசி அதுலதான் பிக்ஸ் பண்ண போறேன் பன்னீர்செல்வத்தை. இன்னொருத்தர் திமுக தலைவர் வேற ஆடு நடை வேணும் ஓடாது மாதிரி இவங்க வந்து இவங்க எங்க இன்னைக்கு வர போறாங்க? அதான் நீங்க தான் அவங்களை வட்டிட்டீங்களே 2011லயே, 8 வருஷமா அவங்களை கிட்ட விடுறது இல்லையே. விட்டா எழுதி பட்டா போட்டா எடுத்துருவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த 15 வருஷம் டெல்லியில இருந்தப்பையும் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு செயல இருந்தாலும் இப்ப பார்லிமெண்ட்லயே போட்டுட்டு போய் ஜீரோ ஆக்குறீங்க. இப்ப ஏதோ அவங்க சொல்றாங்க நாங்க பெரிய கூட்டணி வச்சிருக்கோம். ஒண்ணு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. பரிசுப்பட்டவங்க மாபெரும் வெற்றி பெற போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பழனிசாமி பன்னீர்செல்வமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யறாங்க, அம்மாவுடைய தொண்டர்களுக்கு துரோகம் செய்யறாங்க. அவங்க ஆட்சியை முடிவு கொண்டு வரணும் தான் நம்ம போய் ஓட்டு கேட்கிறோம். ஆர்கேடா இல்ல, அதை சொல்லிதான் நான் ஓட்டு கேட்டேன். இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வரணும், எனக்கு வாக்களிங்க. மீனா அம்மாவோட ஆட்சி கொண்டு வரணும். இதுல என்ன சதி இருக்கு? நான் டைரக்டா சொல்றேன், பழனிசாமி பன்னீர்செல்வத்தை விட மாட்டோம். பொதுச் செயலாளர் இவங்களை பதவியில் வைத்தவங்க ஜெயில இருக்காங்க. ஜெயில இருக்கவங்க கட்சியை விட்டு நிக்கிறீங்களே, துரோகம் பண்றீங்களே. நான் சும்மா இருக்க முடியுமா? அவங்க பையனா இருக்கிற நான் சும்மா இருக்க முடியுமா? அவங்களை ஆட்சியை விட்டு இறக்குவ. அதனாலதான் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றி சுத்தி வர்றேன். வேற என்ன எனக்கு பதவி ஆயிரியா? பதவி ஆசிரியர்தான் அவங்க ஜெயிலுக்கு போராடிங்கன்னு ஆயிருப்பேன். இந்த துரோகிகளை தமிழ்நாட்டில் நம்ம அரசியல்வாதிகள் துரோகம் செய்தால் ராஜதந்திரங்கிற பேர்ல அவங்களை ஒழிக்கப்பட வேண்டும். ஒழிக்கணும்னா என்ன சொல்றேன்னா, ஜனநாயக முறைப்படி டெபாசிட் காலி பண்ணணும். அது மாதிரி இவர் என்ன தப்பு பண்ணாரு? இவர் நினைச்சிருந்தா பழனிசாமி குரூப்ல இருந்தா பல கோடி இந்த 2 வருஷத்துல ஒரு 50 கோடி சம்பாதிச்சிருக்கலாம். உண்மையா இல்லையா தம்பி? நான் சொல்றது மண் எடுக்கலாம், எங்க வேணாலும் மண் எல்லையை வித்துக்கலாம். அவர் நியாயமா சின்ன மாட்டா தான் நியாயம் இருக்கு. நம்ம கட்சி நல்லா இருக்கணும்னா இவங்க கூட தான் இருக்கணும்னு இருந்தார். 2 வருஷம் ஸ்ட்ராக் நிற்கிறார். மறுபடியும் இவருக்கு 20 கோடி தர்றேன், 30 கோடி தர்றேன், மேல்முறையீடு போக சொல்லி பணம் தர்றேன்லாம் பேசி பார்த்தாங்க. யாரும் மசியில. அது இவர் நல்ல அழுத்தமான ஆளு, ஜம்முன்னு உட்காந்துட்டார். அவருக்கு தன் பதவியை தியாகம் செய்தவர். அவருக்காக தான் நாங்க வந்து உங்களை கேட்கிறோம், நியாயம் கேட்கிறோம். நீங்க ஜெயிக்க விஷயம் இல்லையவ, அவரே பதவி விலகல, நல்லா இருக்காரு, ஹெல்த்தியா இருக்காரு. எதுக்கு இடைத்தேர்தல்? இந்த பழனிசாமி எப்படியாவது ஆட்சியில தொடரணுங்கிறதுக்காக 18 பேரை நீக்கிறாரு. அவங்க தோத்து போடுவான்னு தெரிஞ்சிருந்தா இப்ப 3 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, பாத்தீங்களா இல்லையா? நோட்டீஸ் அப்ப எங்க ஸ்டே ஆகியாச்சு, சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு. இப்ப இந்த ஆட்சி முடிய போகுது. இதுக்கு நாங்க என்ன திமுகவுடைய எதுக்கு சேர்ந்து சரி பண்ணணும்?
நம்பிக்கை தீர்மானம் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா எல்லாம் ஏதாவது ஓட்டு போடுவாங்க. எல்லா எதிர்கட்சி சேர்ந்தா இப்ப ஸ்டெர்லைட் ஆலைக்கு எல்லா எதிர்கட்சி தான் போறாங்க கூட்டணியாது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு திமுக கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் வந்து போராட்டம் பண்றாங்க, எல்லாம் அதுக்கு வந்து கூட்டணியாது. தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக இந்த துரோக ஆட்சி ஒழுகுன்னு டைரக்டாக சொல்றது என்ன சரி இருக்கு. பன்னீர்செல்வம் தான் சரி பண்ணாரு. பன்னீர்செல்வம் தான் முதல்வர் பதவி இல்லைன்னதும் பிஜேபி ஏஜென்ட் ஆகிட்டு தர்ம யுத்தம் தொடங்கினாரு. திருப்பி மோடி சொன்னதுனால துணை முதல்வர் மோடிக்கு நம்ம கட்சிக்கு என்ன இருக்கு சம்மந்தம்? இவங்க அம்மா புரட்சி தலைவர் ஆரம்பித்த அண்ணா திமுக அம்மா இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணா நிக்க முடியாதுங்கிறாரு. மோடிக்கு நம்ம கட்சிக்கு என்ன இருக்கு? போற போக பார்த்தா அண்ணா படத்தை எடுத்துட்டு திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக கூடையில இருக்கிற அண்ணா படத்துக்கு தாடி முளைச்சிருக்கும், மோடியை போட்டுருவாங்க அவங்க. அதை ஒழிக்கிறதா இந்த கட்சி வந்திருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்றம் கருணாநிதி அவரை யார முதல்வராக்கிறது, யாரு புரட்சி தலைவர் சப்போர்ட்டா ஆணுச்சு எல்லாருக்கும் தெரியுது. யாரும் இல்ல யாரு திமுக தொண்டர்கள் தான் சொல்ல சொல்லுங்க. 67 அண்ணாவே சொன்னாரு, ராமச்சந்திராவை முகத்தை காட்டு அதுவே எனக்கு போதுன்னு. புரட்சி தலைவர் துப்பாக்கியால சுட்டாங்க, அதுல வந்து மக்கள் எல்லாம் புரட்சி தலைவருக்கு ஓட்டு போட்டாங்க, எல்லாருக்கும் தெரியுது. அவரை கட்சி விட்டு நிக்கிறது உருவாலதான். இப்ப நாங்க கட்சி ஆரம்பிக்கிறேன் இவங்க மாதிரி அரசியல் தொழில் பண்ணிட்டு இருந்தோமா? வேற காலத்தின் கட்டாயம் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை. இந்த அம்மாவுடைய படத்தை போட்டு நான் கூடியதுன்னா அதிமுக மூட போற கம்பெனி அங்க வந்து வெறும் பில்டிங்கும் இந்த கொடியும் இந்த டெண்டர் பார்ட்டிகளா இருக்கு. தொண்டர் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்காங்க. இப்ப தொண்டர் தான் எங்க கூட நிக்கிறாரு. ஒரு டெண்டர் பார்ட்டினா இன்னைக்கு அது இருக்கலாம் வேலை 100 கோடி இன்னைக்கு சொல்ற ஜெயிச்ச உடனே ஓட்டு போறேன்னு சொன்னாருன்னா 100 கோடி தரது ரெடி. கரெக்டா சுந்தரராஜன் அது சொல்ல மாட்டார். அவ்வளவு பேசுறேன் உங்க எம்எல்ஏல 100-200 கேட்டா கொடுப்பேன். எப்படியாவது எங்க ஆட்சியை காப்பாத்தி விட்டுரு, நான் சம்பாதிச்சு விட்டுறேன். பன்னீர்செல்வன் தொலைக்காட்சியில பார்த்தோம், மதுரையில மதுரை மண்டலம் நம்ம தென் தமிழ்நாட்டுல மதுரையில திருப்பரங்குன்ற தேர்தலில் போய் ஓட்டு கேட்க போறாரு. லேடிஸ் எல்லாம் போயாட்டு போயிட்டு இருக்காங்க. அம்மா அக்கா தங்கச்சி அக்கா அதாவது யாரு வீட்டுல வந்து வாசப்பல நின்று அம்மா தாயன்னு கேக்குற மாதிரி கேக்குற பன்னீர்செல்வம் என்ன பார்த்து தினகரா என்ன பார்த்தாலே சார்னு உட்காராதாலு தினகரன் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அது வந்து தமிழ்நாட்டுக்கு பிடித்த பிணியா? அதிமுக துரோகிகளுக்கு பிடித்த பிணி தினகரன், டிடிவி தினகரன். துரோகிகளை ஒழிக்க வந்த சனி டிடிவி தினகரன் கண்டா சொல்லியிருக்காரு. ஒரு தொலைக்காட்சியில போட்டிருக்காங்க, ஆனா அந்த தொலைக்காட்சி நம்ம பேசுறது போட மாட்டாங்க. பன்னீர்செல்வம் பேசுறது ஒண்ணுதான் போடுவாங்க. 23 அவங்களுக்கு தெரியும். அதாவது டிடிவி தினகரன் அதிமுக பிடித்த பிணியா சனியா இவர் பேசுறாரு. இவர் வந்து திமுக சேர்ந்து சனி பண்றாரா தங்க தமிழ் சொல்றாரு. ஓப்பனா தானே சொல்றாரு, எல்லாம் சேர்ந்து ஓட்டு போடுவேன் ஏத்து ஓட்ட போடதான் எல்லாம் சேர்ந்துதான் தோக்கடிக்க முடியும். எங்கள்கிட்ட நாங்க இப்ப நாங்க ஒரு 4-5 பேர் இருக்கோம். இவங்க எல்லாம் ஜெயிச்சு வந்தாங்கன்னா 22 பேரா 25 பேரா இருக்குன்னா அவங்களும் சேர்ந்து தானே ஓட்டு போட்டு தானே அவங்களை ஒழிக்கணும். துரோகத்தை ஒழிக்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றை திரடுவார்கள்.